நிச்சயமாக ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் கல்வியில் தான் தங்கி இருக்கின்றது. உண்மையில் பாடசாலைகள் மட்டுமோ அல்லது பெற்றோர்கள் மாத்திரமோ ஒரு கல்விக்கு பொறுப்புதாரிகள் அல்ல. ஒரு மஸ்ஜிதினுடைய அந்த வளாகத்திலிருந்து எவ்வாறான கல்விக்குரிய பங்களிப்புகளை செய்ய முடியும் ஹசரத் அவர்களே? ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு வந்து அந்த சமூகத்தினுடைய கல்வி அறிவுன்னு சொல்லலாம். எந்த சமூகத்தில் படிப்பறிவுள்ள, எந்த சமூகத்தில் கல்வி அறிவுள்ள ஒரு சாரார் அல்லது பெரும்பான்மையாளர் இருக்கிறார்களோ அந்த சமூகம் ஒரு நாளும் கீழே விழமாட்டாது என்பது வரலாறு கூறக்கூடிய ஒரு உண்மையாக, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. உண்மை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய குறிப்பாக கல்வியுடைய விடயங்கள் வந்து மிச்சமே பலகீனமாக பார்க்குறோம் நாங்கள். குறிப்பாக நகர்ப்புறங்களிலே, சிட்டி சைடுன்னு சொல்லுவோம், நகர்ப்புறங்களிலே வந்து இந்த டவுன் பகுதிகளில் வந்து கல்வியினுடைய முயற்சிகள் விடயங்கள் வந்து கல்வியினுடைய விகிதாசாரம், பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய விகிதாசாரங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிச்சமே குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக இந்த கணக்கெடுப்புகளை பல இடங்களையும் பல மட்டங்களையும் இதை நிரூபிச்சிருக்கிறான். எனவே அந்த வகையில் ஒரு மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த மஸ்ஜிதினுடைய ஒரு வகிபாகம், மஸ்ஜிதினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கலாம் என்று சொன்னால், அநேகமாக பாடசாலைகளோட சில நகர்ப்புறங்களில் இந்த சிக்கல்கள் இருக்கின்றன. நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய பாடசாலைகள், அதே போல் நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய சேறு வீடுகள் அல்லது நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளிலே குழந்தைகளுக்கு படிப்பதற்குரிய ஒரு சூழல் இல்லை. என்வாயன்மெண்ட் ஒன்று கட்டாயம் தேவை, எஜுகேஷனோட என்வாயன்மெண்ட் ஒன்று தேவை. அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழல் பிள்ளைகளுக்கு இல்லை. எனவே நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அந்த பிள்ளைகளுக்கு, மஸ்ஜிதுகள் விசாலமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், அந்த படிப்பதற்குரிய சூழலை முறையாக செஞ்சு கொடுக்கலாம், இது ஒரு விஷயம் செய்யலாம். அதே போல் எத்தனையோ குழந்தைகள் இருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் மஸ்ஜிதில் வந்து மஸ்ஜித் மையப்படுத்தப்பட்ட பைத்து ஜக்காத்துடைய நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. எனவே குழந்தைகள் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், வாலிப பெண்கள் இருக்கிறார்கள், படிப்பை முடிச்சுட்டு அவங்களுக்கு மேல் படிப்பை தொடர முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்தியா போன்ற சில நாடுகளில் எங்களுக்கு முன்னுதாரணம் எடுக்கலாம். தமிழ்நாடுகளில் ஒரு சில இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மஸ்ஜிதுகள் முன்னுக்கு வந்து அவர்களுக்கு உரிய அந்த மேல் படிப்புக்குரிய ஹையர் ஸ்டடீஸுக்குரிய உதவிகளை செய்து அவர்கள் ஒரு கடன் உதவியாக கொடுக்குறாங்க. அந்த மஸ்ஜிதுகள் அவங்க படிப்பு முடித்து அவங்க டாக்டராகவோ ஒரு லாயராகவோ ஒரு பெரிய ஒரு பட்டதாரி ஆகினதுக்கு பின்னால் அவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு 10 மடங்கு திருப்பி கொடுக்குறாங்க. எனவே மஸ்ஜிதுகள் என்ன செய்யலாம், இப்படி ஒரு கடனுதவி திட்டம் உண்டு, அந்த கல்விக்காக எங்களுக்கு பைத்து ஜக்காத்தில் பைத்துல் மாலுடைய விடயங்களில் கல்வி உதவி திட்டம் உண்டு, அறிமுகப்படுத்தலாம். அதே போல் நான் சொன்னது போல் ஒரு படிப்பதற்குரிய சூழல், இப்படி கல்வி உதவி திட்டங்கள். அது இல்லாமல் மஸ்ஜிதுகள் எங்களுக்கு எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களை மஸ்ஜிதோட இணைச்சி மஸ்ஜிதுக்கு தேவையான சில வேலை திட்டங்கள் எடுக்கலாம். எனவே அதை ஊக்குவிக்கிறதாக இருக்கும். எங்களோட ஊர்களில் இருக்கக்கூடிய சிலர்கள் இருப்பாங்க, ஐடி சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, எங்களோட ஊரில் சிலவங்க இருப்பாங்க, டிசைனிங் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. எனவே மஸ்ஜிதுடைய வேலைகளோடு அவங்களுக்கு தொடர்பு படுத்தலாம். எங்களோட ஊரில் சில நேரங்களில் அதாவது தொழில்நுட்ப கல்வி கூடங்கள் இருக்குது. எனவே மஸ்ஜிதோட இணைஞ்சி அந்த தொழில்நுட்ப கல்வி கூடங்களுக்கு எங்களோட மாணவர்கள், சரி எங்களுக்கு படிப்பை தொடர முடியாது, எங்களுக்கு மேல் படிப்புக்கு போகிறதுக்கு முடியாது, சில பலகீனமான அமைப்புகள் இருக்கலாம், ஆனால் தொழில்நுட்பத்திலே அவங்களுக்கு என்ன செய்யலாம், தொடர்ந்து போகலாம். எனவே மஸ்ஜிதுகள் தொழில்நுட்ப அந்த நிலையங்களோட தொடர்பு கொண்டு இவங்களை எங்களுக்கு என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். இப்படி திட்டங்கள் போடலாம். எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களோட இணைஞ்சி, எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மாஸ்டர்மார்களோட இணைஞ்சி இப்படி மேலதிக வகுப்புகள் வைக்கலாம். மஸ்ஜிதோட இணைஞ்சி ஃப்ரீயான கிளாஸஸ் கொடுக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் டியூஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓ லெவல் கிளாஸஸ், ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ், அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ், சப்ஜெக்டுக்குரிய டீச்சர்ஸை கொண்டு வந்து சயின்ஸா, மேத்ஸா, ஜியோக்ரஃபியா இப்படி பாடங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், மஸ்ஜிது ஊடாக மஸ்ஜித் ஃபன் பண்ணி இதை எங்களுக்கு லேசாக செய்யலாம்.